அம்மாவுடைய அலங்காரம் அதுக்கு என்ன தேவை? அந்த அலங்கார பொருள், போற வழி வர்ற வழி. உலகில் மொழி தோன்றுவதற்கு முன்பே இசை தோன்றிவிட்டது என்பர். அதுவும் நம் தமிழ் கலாச்சாரத்தில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியாக பாடல்கள் உள்ளன. அந்த வகையில் கும்மி பாட்டு என்பது அந்த காலத்தில் இருந்து பாரம்பரியமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. நாட்டுப்புற கலையான கும்மி பாடலை அனைத்து மக்களும் தங்கள் வார்த்தைகளை கோர்வையாக்கி பாடும்படியான எளிமை வடிவானது. அதனால்தான் வயல்களில் வேலை செய்யும் மக்கள் முதல் கோவில் வழிபாடு வரை அனைத்து நிகழ்வுகளிலும் இந்த கும்மி பாடல் விரவி கிடக்கிறது. செழித்திருந்த இந்த நாட்டுப்புற கலை வடிவம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து தற்போது கோவில் விழாக்களில் மட்டுமே குடிக்கொண்டுள்ளது. தென் மாவட்டங்களில் ஆடி மாதங்களில் அம்மன் வழிபாட்டிற்கு முளைப்பாடி எடுக்கும் நிகழ்வில் பெண்கள் கூடி கும்மி அடித்து கும்மி பாடல்களை பாடுகின்றனர். அதே போல் கொங்கு மண்டலங்களில் வள்ளி கும்மி என்னும் பெயரில் இந்த கலை இன்றளவும் பிரம்மாண்டமான நிகழ்வாக நடைபெற்று வருகிறது. வெறும் ஆன்மீக தொடர்புடையதாக இன்று காணப்படும் இந்த கலை வடிவம் ஒரு காலத்தில் சுதந்திரத்திற்கும் சமத்துவத்திற்கும் குரலாகவும் இருந்துள்ளது. சுதந்திர வேட்கைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் பல புரட்சி கவிதைகளை எழுதிய பாரதியாரும் இந்திய சுதந்திர கும்மி எனும் கும்மி பாடலை எழுதியுள்ளார். அவருக்கு முன்னோடியாக சமரச சன்மார்க்கத்தை நிறுவிய வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளாரும் சண்முகர் முக்கி நடேசர் கும்மி என்னும் இரு பதிகங்களை பாடியுள்ளார். பல காலம் கடந்தும் மக்கள் மத்தியில் மறையாமல் இருக்கும் கும்மி பாடலானது இசைக்கருவிகள் தோன்றுவதற்கு முன்னால் இருந்து பாடப்படுகிறது. கும்மி பாடல்களில் பல வகைகள் உள்ளன. குந்தட்டு கும்மி, குலவை கும்மி, தீப கும்மி, கதிர் கும்மி, முளைப்பாரி கும்மி என பல வகைகள் உள்ளன. ஒவ்வொரு சுப நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலும் முதல் கடவுளான விநாயகரை வழிபட்டு தொடங்குவர். அதே போல்தான் கும்மி பாடல்களிலும் முதலில் விநாயகரை வழிபட்டு பாட தொடங்குவர். பொதுவாக கும்மி அடிக்கும் போது பல வரலாற்றுகளையும் கதைகளையும் வாழ்க்கை தத்துவங்களையும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் கொண்டு பாடுவர். ஒவ்வொரு கும்மி பாடல்களுக்கும் ஒவ்வொரு பின்னணி இருக்கிறது. ஆடி மாதம் துவங்கிவிட்டது என்பதால் இந்த மாதம் அம்மன் கோவில்களில் முளைப்பாரி போட்டு அம்மனை அலங்கரித்து வழிபடுவர். அம்மன் கோவில்களில் முளைப்பாரி போட்டு பாடும் கும்மி பாடலும் அம்மனுடைய அலங்காரத்தை வர்ணித்து பாடுவர். வந்து அம்மனுக்கு வந்து அம்மன் அலங்கரிக்கிறாங்கல்ல, பூத்த கொலை உடுத்தி, புதுக்கரகம் உண்டு பண்ணி, பச்சை கொலை உடுத்தி, பால் கரகம் உண்டு பண்ணி, பச்சை இலை உள்ளிருந்து பாவனையை யார் அறிவா, வேப்ப இலை விளையாட்டை யார் அறிவா, அதுதான் அப்படியே நாங்கள் பாட்டா வருவோம். அலங்காரம், இந்த அம்மனுடைய அலங்காரம் அதுக்கு என்ன தேவை? அந்த அலங்கார பொருள், போகிற வழி வர்ற வழி, முளைப்பாரி, அதான் அலங்கார பொருள். அம்மனுக்கு என்ன தேவை அலங்காரம், அதை தான் அப்படியே பாட்டா எடுத்து பாடுறோம். என்ன, இந்த ஆடி மாதத்தில் அருகில் கோவில்களில் கும்மி பாடுவதை பார்க்கும் போது அந்த கும்மியின் கதையையும் நினைவு கூறுங்கள். விளையாட்டூ மஞ்சளமா உள்ள